சரிங்க அங்கே நம்முடைய தமிழ் கல்வியை பற்றி பார்க்கின்ற பொழுது மலேசியாவில் அதை வந்து சில காலகட்டங்களாக அதை நாம் பிரிக்கலாம் ஒன்றாவதாக நீங்கள் பார்த்துருக்க மூன்று நான்கு காலகட்டங்களாக நான் பகுத்திருக்கின்றேன் இருக்கின்றேன் அது சரியாக இருக்கலாம் சரியாமல் இல்லாமல் கூட போகலாம் அதாவது எப்பொழுது என்றால் ப பத்தொன்பதாம் நூற்றாண்டு தொடக்கத்திலிருந்து பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு விடுதலை வரையிலே ஒரு காலகட்டமாகும் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு விடுதலைக்கு பிறகு அது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரையிலே இது ரொம்ப முக்கியமான காலகட்டம் இல்லை அது அது கூட பரவாயில்ல இந்த மூன்றாவது காலக்கட்டம் தான் ரொம்ப முக்கியமான காலகட்டம் ஏன் முக்கியமான காலகட்டம்னு சொன்னோன்னாக்கா அப்போ தான் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்தது அது மட்டும் இல்லாமல் நம்மெலாம் வீடு இல்லாமல் தோட்டத்து விளையா தோட்டத்து விட்டு விளையாடுறதுக்கு இந்த காலகட்டம் தான் முக்கியமான காலகட்டம் ரெண்டாயிரத்தி எண்பது முதல் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரையில் ஸோ ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அது ஒரு மறுமலர்ச்சி காலம் என்று சொல்லலாம் தமிழ் கல்வியில் ஏனென்று கேட்டால் இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகுதான் நிறைய மாற்றங்களை நாம் பார்த்திருக்கின்றோம் ஆகவே இந்த நான்கு காலகட்டங்களாக பிரித்திருக்கின்றேன் ஆனால் இது ஒட்டுமொத்தமாக நாம் போகும்போது பார்க்கும்போது அப்பப்போ அப்போ சொல்லிட்டு போயிடுறேன் அடுத்து போங்க சரி ஆக நமக்கெல்லாம் தெரிஞ்சது பார்த்தீர்கள் என்றால் முதல்ல அந்த ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டிற்கு வந்து அவர்களுடைய ஆட்சியை கைப்பற்றி அல்லது இந்த நாட்டை கைப்பற்றி ஆட்சி பிடிக்கின்ற வழியில் முத முதல்ல நம்ம கிடைக்கின்ற தகவல்கள் அதுக்கு முன்பாக அதாவது இன்னொரு அலை இருக்கிறது இது ரெண்டாம் அலை முதல் அலை என்று சொல்வது ராஜராஜ சோழன் வந்த காலம் அதெல்லாம் நம்ம நான் போகலை ஏன்னா அவர் பள்ளிக்கூடம்லாம் அமைக்கலை அவர் ஏன்னா தமிழ் கல்விக்கு போகிறதுனால நம்ம இங்கே போயிடுவோம் இங்கேயா ஆனால் அது நம்ம மறக்க முடியாது இல்லையா ராஜராஜ சோழன் நிச்சயமாக அது நம்முடைய பாரம்பரிய நம்முடைய பெருமைக்குரிய ஒன்று இப்போது நமக்கு தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறில் தான் பார்க்கும் பார்க்கும்பொழுது அதாவது ஃப்ரான்சிஸ் லைட் அவர் வந்து ரசித்தார் அந்த பினாங்கு மாநிலத்தை சுல்தானிடம் வந்து பெற்று பிறகு அது மேம்பாடு செய்வதற்காக ஆரம்பித்தார் ஸோ அந்த காலகட்டத்தில் பார்க்கின்ற பொழுது நிறைய தொழிலாளர்கள் கைதிகளை கொண்டு வரப்பட்டார்கள் ஆக இந்தியாவிலிருந்து அதில் மருது பாண்டி சகோதரர்களும் வந்திருக்கின்றார்கள் அக வரலாற்று குறிப்புகள் இருக்கின்றன ஸோ ஆக பினாங்களை வந்து அவர்கள் கொத்தடிமைகளாக வேலை செய்திருக்கிறார்கள் பாலங்கள் நிறுவுவது துறைமுகங்கள் கட்டுவது போன்ற பணிகளை செய்திருக்கின்றார்கள் அதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கரும்பு தோட்டங்கள் அந்த காலத்தில் முதல்ல காப்பி தென்னை தான் ரப்பர் இல்லை அப்போது ஆக காப்பி தென்னை கரும்பு தோட்டங்கள் தான் அவர்கள் அதிகமாக வேலை செய்திருக்கின்றார்கள் ஆக இது சண்டு அவருடைய புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது எடுத்துப்போங்க அக நமக்கு தெரிந்தவர்களே முறை சார்ந்த கல்வி என்று சொல்கின்றோம் ஃபார்மல் எஜுகேஷன் அங்கே முறை சார்ந்த கல்வி என்று சொல்வது ஆயிரத்தி எண்ணூற்று பதினாறில் பிணைய சூழலில் தொடங்கியது என்று சொல்கின்றார்கள் அதில் வந்து ஒரு பெரிய பள்ளிக்கூடம் கிடையாது தமிழ் பள்ளிக்கூடம் இல்லை சும்மா ஒரு வகுப்பறையில் தமிழ் கற்பித்தார்கள் அதுவும் ஒரு என்ன சொல்கிறோம் முறை சார்ந்த முறையில் ஃபார்மலாக கற்றுக் கொடுத்தது ஒரு ஆசிரியர் வைத்து அவங்க பள்ளிக்கூடத்தில் நடத்தி இருக்கின்றார்கள் ஆக இந்த பள்ளி அல்லது இந்த வகுப்பறை சில காலங்களுக்கு பிறகு மூடப்பட்டு விட்டது காரணம் ஆதரவு இல்லாத காரணத்தினாலே அதை நிறுத்தி விட்டார்கள் பிறகு பதினேழாம் நூற்றாண்டுகளை பார்க்கும்போது நீங்கள் பதினேழாம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு பார்க்கும்போது தான் அதிகமான தொழிலாளர்கள் நம் நாட்டிற்கு வந்திருக்கின்றார்கள் சரிங்க ஆக எப்படி கொண்டு வரப்பட்டார்கள் என்றால் எல்லாம் தெரியும் அது வழக்கமாக தெரிஞ்சுதான் இல்லைங்களா ஒன்று சஞ்சி கூலிகளாக இருக்கின்றார்கள் ஜஞ்சி தானே ஜஞ்சி சஞ்சி அமைச்சு ஓகே அக அது ஜஞ்சி தான் கூலிகள் ஒப்பந்த கூலிகள் தான் ஜஞ்சி கூலிகள் சஞ்சி கூலிகள் ஆக இந்த முப்பந்த தொழிலாளர்கள் தான் இண்டன் ஷேட் என்று சொல்கிறோம் பிறகு ரெண்டாவது முறையில் பார்க்கும்போது கங்காணி முறையிலே அவர்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே இங்கே வேலை செய்வார்கள் கங்காணி என்ன செய்கிறாரு அங்கே போய் அவங்க ஊரில் அவங்க சொந்தக்காரங்கெலாம் கொண்டு கூட்டிகிட்டு வந்து இங்கே வேலைக்கு வைத்துக்கொள்கின்றார் ஸோ அந்த மாதிரி முறையில் மூன்றாவது நிலையில் பார்க்கும்போது விருப்பத்தின் பேரிலும் வந்திருக்கின்றார்கள் ஆகவே எடுத்துப்போங்க இந்த வகையில் வந்திருக்கின்றார்கள் இந்த தமிழ் கல்விக்கு முதல்ல வந்து நல்ல அதாவது எல்லா இடத்துலையும் த எல்லா தோட்டங்களிலும் தமிழ் கல்வி வர வேண்டும் என்று முத முதல்ல வந்த அந்த சட்டம் லேபர் கோட் தான் ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டிலே இதை அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்கள் ஆனால் அதற்கு அழுத்தம் கொடுக்கவில்லை பிரிட்டிஷார் அதற்கு அழுத்தம் கொடுக்கவில்லை ஏதோ அதாவது இந்திய பிரதிநிதிகளுக்கு வந்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள் இந்திய அரசாங்கம் அப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அது மூலமாக வந்திருக்கார்கள் இல்லையா ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய இங்கு உள்ள இந்தியர்களுக்கு வந்து அல்லது இங்கே தோட்ட தொழிலாளர்களுக்கு ச கல்வி என்பது அவர் குழந்தைகள் வழங்கப்பட வேண்டும் என்று ஒரு வலியுறுத்தப்பட்டது ஆனால் அழுத்தம் கொடுக்கப்படவில்லை ஆனால் உண்மையான தொழில் அதாவது அந்த தமிழ் பள்ளிகள் தோன்றுவதற்கு அடிப்படையாக முக்கிய காரணமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட கோட் இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தோட்டத்தில் ஏழு முதல் பதினான்கு வயது உள்ள பத்து குழந்தைகள் இருந்தார்கள் என்ற இருந்தார்கள் அந்த தோட்ட நிர்வாகம் அவர்களுக்காக பள்ளியை தோற்றுவிக்க வேண்டும் இல்லையா ஸோ அந்த நிர்வாகம் அந்த பள்ளி பள்ளியை அதாவது பள்ளியை பொறுத்தவரையில் அதற்கான மானியங்களே அந்த தோட்ட நிர்வாகமே செலவு செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு அங்கே பார்த்தீர்கள் என்றால் நம்ம இப்போ எல்பிஎஸ்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பள்ளி வேளாளர் வாரியத்தையும் அவர்கள் அங்கே அமைத்திருந்தார்கள் அங்கே போல் இதுதான் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தான் உண்மையிலே பார்த்திங்கன்னா ஒரு மறுமலர்ச்சி என்று சொல்லலாம் அல்லது பள்ளிக்கூடங்கள் வருவதற்கான ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது ஆனால் அதுக்கு முன்பாக பார்த்திங்கன்னா நம்ம இயல்பாகவே தமிழர்கள் மத்தியிலே இந்த பற்று அதிகமாக இருந்த காரணத்தினாலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்று அவர்களே கோவில்களிலும் அல்லது ஆயக்கோட்டை இல்லையா இந்த காலத்தில் குளத்தில் கொண்டு போடுவாங்களே ஆயக்கோட்டை தானே ஸோ ஆயக்கோட்டை கோயில் அப்புறம் இந்த மாதிரி இடங்களில் அவங்களே என்ன செய்வாங்க கோவில் பூசாரிகள் கங்காணிகள் இவங்களெல்லாம் வச்சு பாடங்களை பாடங்களே வகுப்புகளில் நடத்திக்கொண்டிருந்தார்கள் ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த லேபர் கோட் அது அந்த லேபர் கோட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் சொல்லப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா த கன்ட்ரோல் ஆஃப் லேபர் பீ ஓர்டர் இன் ரைட்டிங் ரிக்கொயரிங் எவ்ரி எம்ப்ளாயோ அ பிளேஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வே தேன் மோர் சில்ட்ரன் ஆஃப் எனி ரைஸ் பிட்வீன் ஏஜஸ் ஆஃப்

அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பார்க்கும்போது முந்நூற்று முப்பத்தி மூன்று பள்ளிக்கூடங்கள் தோட்டங்களில் முன்னூற்றி முப்பத்தி மூன்று பள்ளிகள் இருந்தன அதில் ஏறக்குறைய ஒரு பனிரெண்டாயிரத்தி அறுநூற்று நாற்பது மாணவர்கள் படித்ததாக புலி காட்டுகின்றன அரசா திட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் அங்க அதில் மற்றொன்று முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஆங்கிலேயர்கள் அதிகமாக பொருட்படுத்தாத காரணத்தினாலே நம்மவர்களே தாங்கள் சொந்தமாக பள்ளிகளை நிறுவிருக்கிறார்கள் நகர்ப்புறங்களில் பெரும்பாலும் பார்த்தீர்கள் என்றால் உதாரணமாக விவேகானந்த ஆசிரமம் போட்டவர்கள் அது அதாவது என்ன இந்த சமய கிறிஸ்துவ சா பாதிரிமார்கள் இவர்கள் போன்றவர்கள்லாம் திருச்சபை கிறிஸ்துவ திருச்சபை சார்ந்தவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் அவர்கள் தமிழ் பள்ளியை நிறுவார்கள் அண்மையில் ஒரு வரலாறு படித்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா கோலாலம்பூரில் இந்த மெத்ரிஸ் பாய்ஸ் ஸ்கூல் ஒன்று இருக்கிறீங்களா செந்த அது உண்மையிலே தமிழ் பள்ளிக்கூடம் தொடக்கம் வந்து அது இடைநிலைப்பள்ளி தமிழ் பள்ளி அதுக்கு வர ஆள் போதுமான ஆள் இல்லாத காரணத்தினாலே அதை என்ன செய்தார்கள் பிறகு ஆங்கில பள்ளியாக மாற்றியிருக்கிறார்கள் ஸோ அப்போ அது அது மாதிரியான வரலாறுகள்லாம் இருக்குது நிறையா ஆக பார்த்தீர்கள் என்றால் இதில் அரசாங்கம் அதற்கு பிறகு பார்க்கும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரையில் பதிமூன்று அரசினர் பள்ளிகளை அவர்கள் நிரம்பி இருக்கிறார்கள் ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ஐநூற்று முப்பத்தி ஐந்து பள்ளிகள் நாடு முழுவதும் இருந்திருக்கின்றது நாடு விடுதலை அடைகின்ற காலகட்டத்தில் எண்ணூற்று எண்பத்தி எட்டு பள்ளிகள் இருந்ததாக ச வரலாற்று குறிப்புகள் இருக்கின்றன ஆனால் சிலர் சொல்லுவாங்க ஆயிரத்துக்கு மேலே பள்ளிகள் இருந்தன என்று சொல்வார்கள் ஆனால் ஒரு கால் சில சில டிவிஷன்களை பார்த்தீங்கன்னா ஒரே தோட்டத்தில் பல டிவிஷன்களில் சின்ன சின்ன பள்ளிக்கூடங்கள் இருந்தன ஸோ பிறகு எல்லாம் அதெல்லாம் சேர்த்து சொல்கிறாங்களே என்பது தெரியாது ஆனால் நமக்கு அதிகாரப்பூர்வமாக அந்த அரசரத்னம் அவருடைய புத்தகம் தான் இப்போ தான் பயன்படுத்துகிறாங்க ஸோ அதில் பார்க்கின்ற பொழுது எண்ணூற்றி எண்பத்தி எட்டு தான் கிடைக்கிது நமக்கு சரிங்க ஆக நம்முடைய கல்விக் கொள்கையில் பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த பள்ளிகள்லாம் தோன்றிய பிறகு ஓரளவு பள்ளிகள் வந்து வருகின்ற அதாவது வளர்ந்து வருகின்ற காலகட்டங்களில் நாடு வந்து ஏறக்குறைய சுதந்திரத்தை அடைகின்ற காலகட்டம் நெருங்கிவிட்டது அப்போ பார்த்தீர்கள் என்றால் பிரிட்டிஷார்கள் என்ன செய்தார்கள் என்றால் அவர்கள் கை கழுக வேண்டும் என்ற காரணத்தினாலே ஏன்னா இவர்கள கொண்டு வந்தவங்களாம் இப்போ கல்வி கேட்குறாங்க அவங்களுக்கு படிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க தமிழ் வேணும்னு கேட்குறாங்க தாய்மொழி வேணும்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு எல்ஜி பான்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆய்வாளரை கொண்டு வந்து ஆய்வுகளை நடத்தினார்கள் ஸோ அந்த ஆய்வாளர் என்ன செய்தார் என்றால் அவர் ரெண்டு மொழி இருந்தால் போதும் ஒன்று மலாய் மொழி ஆங்கிலம் மற்றது ஒன்று வேண்டாம் அப்படின்னு போயிட்டார் பான்ஸ் ஸோ அதுக்கு பிறகு சீனர்களுக்கு பொறுக்கலை அவர்கள் என்ன செய்கிறாங்க ஃபோன் ஊ ஃபோனை ஒருத்தரும் பூ ஒருத்தர் ரெண்டு பேர் ஊத்தை யாவோ ஃபோன் ரொம்ப பேர் மரவையாக இருக்குது அது ரெண்டு ஆய்வாளர்கள் இந்த ரெண்டு சீனர்களை வரவழைத்து அவர்களை ஆய்வு செய்து அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் தேசிய மொழி வேண்டும் அல்லது ஒட்டுமொத்தமாக நாட்டிற்கு ஒரு மொழி தொடர்பு மொழி வேண்டும் ஆனால் அதே சமயத்தில் ஒவ்வொரு இனத்திற்கும் அவங்களுடைய தாய்மொழி என்பது அவசியமான ஒன்று என்ற பரிந்துரையை செய்தார்கள் ஆக அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இந்த பான்ஸ் ரிப்போர்ட்டை வைத்துக்கொண்டு பிறகு அவர்கள் ஒரு ஒரு சட்டமாக உருவாக்கினார்கள் ஆனால் அந்த சட்டம் என்பது எடுபடாமல் போய்விட்டது அப்போ நாயக்காரர்களிடமே அது அது வரவேற்பை பெறவில்லை அடுத்து பார்த்தீர்கள் என்றால் முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து காலகட்டம் அப்பொழுது நாடு விடுதலை பெறுக்கின்ற காலகட்டத்தில் ஐம்பத்தி ஐந்தில் ஆரம்பித்தார்கள் இந்த ராஜாக் ரிப்போர்ட் தயாரிப்படுப்பதற்காக அங்கே அப்போ இப்போ அவரது நம்ம நாட்டுடைய பிரதமராக இருந்தார் இரண்டாவது இரண்டாவது பிரதமராக இருந்தார் இல்லையா அவர் அப்பொழுது கல்வி அமைச்சராக இருந்தார் ஸோ அவருடைய காலக்கட்டத்தில் நிறைய நெருக்குதல்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ் கல்வி நாட்டில் நிலைக்கிறதுக்கு சீனர்கள் முக்கிய காரணம் ஆய்வுகள் படி பார்க்கின்ற பொழுது அவர்கள் கொடுக்கின்ற அழுத்தத்தின் காரணமாக அவர்களுக்கு அந்த சலுகை கொடுக்கும்போது நமக்கு கொடுத்தாக்க வேண்டிய நிலை இருக்கின்றது ஆக அதை நம்ம மறுக்க முடியாது ஸோ காரணம் நம்முடைய அந்த காலக்கட்டத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வாதாடுவதற்கு போதுமான என்ன சொல்கிறோம் ஜாம்புவான்கள் இல்லை ஸோ அந்த காலகட்டத்தில் ஏதோ அவங்க கொஞ்சம் பேர் ஒரு சின்ன ஒரு கமிட்டி போட்டு செய்தாங்க ஆனால் அது அந்த எடுப்படலை அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு மைனாரிட்டி குரூப் இல்லைங்களா அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கலாம் அப்படி அப்போ அதனால் அவங்க இன்னொன்று பிரிட்டிஷ்காரன் கை கழுவணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க பொறுத்தவரையில் இந்த பள்ளிக்கூடத்தை நிறுவி அவங்களுக்கு செலவு செய்து போக வேண்டும் என்பது அவங்களுக்கு கடமை இல்லை அவங்க வந்து வேலைக்கு கூப்பிட்டு வந்தாங்க